எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்களுடைய அன்பு நண்பன் துரை சரவணன். இன்னைக்கு வீடியோவில் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பெரிய கவிஞனாகணும் அப்படிங்கிற லட்சியத்தோட சினிமா பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்புகளை தேடி பட்டுக்கோட்டை அவர்கள் சென்னையில் வந்து படாத பாடுபட்டு கொண்டிருந்த ஒரு நேரம். அப்போ தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். அவர் வந்து ஒரு ஐயர். அவர் ஒரு படம் எடுத்தார். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்துடைய திறமையை கண்டுபிடிச்சி அவருக்கு பாடல் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து எல்லா பாடல்களையும் அவர் எழுதி வாங்கிக்கிட்டாரு. ஆனால் இந்த பாட்டு எழுதுனதுக்கு சம்பளம் ஒன்று கொடுக்கணும் இல்லையா? இதை வந்து அந்த சினிமா நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளர் ஐயர் வந்து கொடுக்கவே இல்லை. படமும் வெளியாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அடிக்கடி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் போய் அந்த பழைய பாக்கியை கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஐயர் அந்த பணத்தை கொடுக்காம ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்காரு. இல்லை, என்கிட்ட இன்னைக்கு பணம் இல்லை, போயிட்டு நாளைக்கு வாங்க, பணம் வரும்போது உங்களை கூப்பிட்டு விட்றேன் இப்படிங்கிற மாதிரி சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பட்டுக்கோட்டைக்கு ரொம்ப பண நெருக்கடி வந்துருச்சு. இன்றைக்கி எப்படியாவது ஐயரை பார்த்து அந்த பாட்டு எழுதுனதுக்கான பழைய பாக்கியை வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போகிறாரு. பார்த்தாங்க ஐயரும் ஐயருடைய உதவியாளரும் இருக்காங்க. பட்டுக்கோட்டை போய், ஐயா அந்த பழைய சம்பள பாக்கி எனக்கு கொடுங்க, எனக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஐயர் சொல்கிறாரு, என்கிட்ட இன்றைக்கி பணம் இல்லை, நீங்கள் நாளைக்கு வாங்க, போயிட்டு பணம் வந்தால் தரேன் அப்படின்னா பட்டுக்கோட்டைக்கு கோபம் வருது. எப்போ கேட்டாலும் இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி, எனக்கு இன்றைக்கி பணம் வந்து ரொம்ப நெருக்கடியாக தேவைப்படுது, பணத்தை வாங்காமல் இன்றைக்கி நான் போகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே இருக்காரு. ஐயரும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கார். கொஞ்சம் நேரம் நிற்பார் கவிஞர், அதுக்கப்புறம் போயிடுவாருன்னு. ஆனால் பட்டுக்கோட்டை போகாமல் நின்றுக்கிட்டே இருந்தோன்னா ஐயருக்கும் கோபம் வருது. என்னங்க, பணம் இல்லைன்னு நான் தான் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் கேட்காமல் நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், நிற்கிறதுனா நாள் முழுக்க நின்றுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக தன்னுடைய காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிறாரு. பட்டுக்கோட்டை பார்க்குறார். ஒரு மிகப்பெரிய அவமானத்தை இந்த ஐயர் நமக்கு கொடுத்துட்டாரு. நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நம்ம எழுதின பாட்டுக்கு பணம் தானே கேட்டோம். ஆனால் உலக மக்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கவிஞன் நம்ம, ஆனால் பணம் இவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு சினிமா தயாரிப்பாளர் இந்த மாதிரி நிற்கிறதுனா நாள் முழுதும் நின்றுக்கிட்டேரு அப்படின்னு சொல்லி நம்மளை அவமானப்படுத்திட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுகிறார். அந்த கோபமானது ஒரு கவிதையாக மாறுகிறது. பக்கத்தில் இருக்கிற ஒரு பேனா பேப்பர் எடுத்து ஒரு நாலு வரி எழுதுகிறாரு. எழுதி அந்த ஐயருடைய உதவியாளர் பக்கத்தில் நின்னார் இல்லையா, அவர்கிட்ட கொடுத்தும் முதலாளிகிட்ட கொண்டு போய் இதை நான் கொடுக்க சொன்னதாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை வீட்டுக்கு வந்துடுறாரு. ஐயர் மறுபடியும் வந்து அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறாரு. முகத்தில் பேயரஞ்ச மாதிரி இருக்குது. வேகமாக காரை எடுத்துகிட்டு வந்து பட்டுக்கோட்டைக்கு தேவையான அந்த பழைய சம்பள பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. அதாவது பல நாளாக இழுத்தெடுத்து கொண்டு இருந்த ஒரு தயாரிப்பாளரை ஒரு நாலு வரி உடனே கொண்டு வந்து அந்த பணத்தை கொடுக்க வச்சிருச்சான். அப்படி பட்டுக்கோட்டை என்ன எழுதியிருந்தார் அப்படின்னு சொன்னால், தாயால் பிறந்தேன், தமிழால் அறிவு பெற்றேன், நாயே நேற்று உன்னை நடுத்தெருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை நில் என்று சொல்வதற்கு அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் நாலு வரி எழுதி வச்சிருந்தாராம். இதை பார்த்தோன்ன ஐயர் பயந்துட்டாரு. கவிஞன் அறம் பாடிட்டான், நம்முடைய குடும்பத்துக்கே ஏதாவது ஆபத்து வந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து மொத்த பணத்தையும் அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏன்னா உண்மையான கவிஞர்கள் அந்த மாதிரி தான் செய்வாங்க. ஏன்னா கவிஞன் அப்படிங்கிறவன் காலத்தினுடைய ஓட்டத்தில் ஓடக்கூடியவன். பின்விளைவுகள்லாம் பார்த்து அவங்க பேசுகிறதில்ல. ஏத்தாப்பில் உட்காந்துருக்கிறவன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு கூட அவங்க சிந்திக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் துணிஞ்சு எதிர்த்துருவாங்க, போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை பட்டுக்கோட்டையார் நினைத்திருந்தா வளைஞ்சு நெளிஞ்சு காலில் உளுந்து கூட அந்த பணத்தை வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி அவர் வந்து செய்யலை. ஒரு பக்கம் பட்டினியோடு போராடி வறுமையிலே உழன்று கொண்டு பணத்திற்காக காத்து கொண்டு நின்ற வேளையிலும் ஒருவன் தன்னை அவமானப்படுத்துகிறான் அப்படிங்கிற போது தன்மான உணர்ச்சியோடு கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அந்த சம்பவத்தை எதிர்கொண்டார். அதாவது ஒரு கவிஞன் தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா உணர்ச்சிகளையும் கவிதை அப்படிங்கிற ஒரு மொழியின் வாயிலாகவே வெளிப்படுத்துவான் அப்படிங்கிறதுக்கும், நாலு வரி கவிதையை வைத்து கொண்டு தான் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய சக்தி ஒரு கவிஞனுக்கு உண்டு அப்படிங்கிறதுக்கும் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் ஒரு அற்புதமான உதாரணம்.